ஐயா வணக்கம். கேட்டேன், பொள்ளாச்சியில இருந்து வரேனுங்க. என்னோட பேர் சௌமிய பாலாஜி, நான் பொள்ளாச்சியில இருந்து வரேனுங்க. இஸ்லாத்துல வந்து இந்த சுன்னத் என்று சொல்லக்கூடிய கத்னா செய்தல் என்ற வழக்கம் வந்து ஆரோக்கியமானது நல்லது என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்படி தெரிந்திருந்தால், ஆரோக்கியமானது என்று அறிந்திருந்தால், இறைவனே அந்த மாதிரி படைச்சிருப்பானே, ஏன் அந்த மாதிரி படைக்கல என்று கேட்கக்கூடிய சந்தேகம் ரொம்ப நாளாவே எனக்குள்ள இருந்துட்டு இருக்கு. இதுக்கான விளக்கம் கொடுங்க. நல்ல கேள்வி கேட்கிறாருங்க. இப்ப சுன்னத்து பண்ண சொல்றீங்க, இஸ்லாத்துல இருக்கு நல்லதுதான், அது நல்லதுன்னு கடவுள் அறிஞ்சிருந்தாரே, ஆனால் சுன்னத்து பண்ண மாதிரியே படைச்சிருக்கலாம்ல. படைக்கும் போதே, மனிதனை படைக்கும் போதே, கருவறையில உண்டாக்கும் பொழுதே அந்த தோல் இல்லாம மனிதனை படைத்திருக்கலாமே கேட்கிறாரு. படைத்திருக்கலாம், இறைவன் நாடினால் படைத்திருக்கலாம். ஆனா அதையும் விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, கற்பப்பைக்குள்ள தோலோடு தான் இருக்கணும், அதான் சேஃப்டி. அந்த உறுப்பு தான் நோய் தொற்றை உடனே ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறது. கற்பப்பையில எப்படி இருப்போம், அந்த தண்ணீர்ல, அந்த கற்பப்பையில உள்ள நீர்ல நீச்சல் அடிச்சு கொண்டிருப்போம் குழந்தைகளா இருக்கும் பொழுது. அப்ப அந்த நேரத்தில் வந்து அந்த ஆண் உறுப்பு மூடி இருக்குமையானால் அந்த குழந்தைக்கு நோய் தொற்று ஏற்படாது. உள்ள இருக்கிற வரைக்கும் அந்த மூடிதான் இருக்க வேண்டும். திறந்து இருந்தால் அதனுடைய துவாரத்தின் வழியாக கிருமிகள்லாம் சென்று மனிதன் குழந்தையை பாதிச்சிடும், கேடு ஏற்படுத்திடும். கற்பப்பையில் அது மூடிதான் இருக்க வேண்டும். வெளியே வந்த பிறகு தேவையில்லை. என்ன எப்படி அழகா இறைவன் செட்டப் பண்றான்னு பாருங்க. மனிதனுக்கு இப்ப அது பிறப்புலேயே அவசியம் இருந்த செஞ்சு இருந்தால் அவனுக்கு கற்பப்பைக்குள்ள தொற்றுநோய் ஏற்பட்டுமா? கற்பப்பையிலிருந்து உள்ள சில நோய் கிருமிகள் எல்லாம் அந்த உறுப்பு வழியாக உள்ளே செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்ப கற்பப்பையில் இருக்கிற வரைக்கும் கவரோட இருக்க வேண்டும். அதனால் கடவுள் கவரோட படைக்கிறாரு. வெளியே வந்த பிறகு அந்த கவர் இல்லாம இருக்க வேண்டும். அதனால் நீக்கிற பொறுப்பை நம்ம கையில தர்றாரு. அந்த மாதிரி அடிப்படையில் அதுவும் சயின்டிபிக் தான். நீங்க விஞ்ஞானிகள்கிட்ட கேளுங்க, கற்பப்பைக்குள்ள இப்படி இருந்தால் என்ன ஆகும், என்ன வேண்டாலும் ஆகி போயிடும். அதனாலதான் அந்த கற்பப்பையில சேஃப்டி பண்றதுக்காக வேண்டி அந்த தோளோட வைத்து படைத்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு தேவையில்லைன்னு நம்ம கையில அந்த பொறுப்பை தந்துட்டார் கடவுள் கிட்ட சொல்லி.